ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருந்து குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் செரிமானம் வாய் தொலை வராமல் வயிறு காக்கக்கூடிய ஒரு மருந்து குழம்பு எப்படி செய்யலான்றதையும் அதோடய மருத்துவ குணங்கள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மருந்து குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சின்ன கட்டி சுக்கு ஒரு துண்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு புளி நெல்லிக்காய் அளவு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வரமிளகா பத்து கிள்ளியது பூண்டு ஒரு கப்பு தோல் உரிச்சது மஞ்சள் கால் ஸ்பூன் அடுத்து இந்த மருந்து குழம்பை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அதில் மிளகு சீரகம் உளுந்து பெருங்காயம் சுக்கு இது எல்லாமே நல்ல பொன்னுரமாக வர வரைக்கும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க புளியை கரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து அதில் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கோங்க அதுக்கடுத்து அதில் மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து பூண்டை நல்லா எடுத்துக்கோங்க அதுலேயே அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதையும் சேர்த்து கூடுதலாக கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடுங்க சுவையான பூண்டு மிளகு கருவேப்பிலை குழம்பு தயாராகிடும் இது சூடான சாதத்தில் நல்லா பசியில் சாப்பிட்டா அமிர்தம் போல் இருக்கும் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால வயிறுக்கு ரொம்ப இதம் அளிக்கும் அடுத்து இந்த குழம்போட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம்ல அந்த கருவேப்பிலையோட நன்மைகள் என்னென்னா கருவேப்பிலை பச்சையாகவும் காய வச்சும் பயன்படுத்தலாம் இதில் பல்வேறு வகை அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் இருக்குது இந்த கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ பி சி பி டூ கால்சியம் இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது இதோடய சுவையும் மனமும் வித்தியாசம் நிறைஞ்சதாக இருக்கும் இது வயிற்றுப்போக்கு நீரிழவு காலை நேரத்தில் ஏற்படுற சோம்பல் வாந்தி மயக்கம் இது அனைத்தையுமே குணப்படுத்த உதவுது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களையுமே நீக்க இது ரொம்பவே உதவி புரியுது அடுத்து கொழுப்பை குறைக்க உதவி புரியுது கருவேப்பில் ரத்தத்தில் கொழுப்போட அளவை குறைச்சி அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொழுப்பை உற்பத்தி செய்கிறத தடுக்குது இது உடலில் உள்ள நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்குது அது கல்லீரல்கள் சிறந்தது இதில் இருக்க வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடய இயக்கத்துக்கும் ரொம்பவே உதவி புரியுது அடுத்து தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி புரியுது சேதமடைந்த தலைமுடிக்கு தலை சிறந்த பலனளிக்குது அதாவது கருவேப்பிலையில் தலைமுடி அடர்த்தியாக வளரவும் தலைமுடி உதிர்வை குறைக்கவும் உதவி புரியுது இதில் உள்ள பூஞ்சைக்கு எதிரான திறன் முடிக்கால்களுக்கு தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கப்படுது இது பொடுக்குக்கு எதிராகவும் செயல்படுது அடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி புரியுது கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ கருடிநாய்டு நிறைஞ்சிருக்கு இது கார்னியாவை கட்டுப்படுத்தி வைட்டமின் ஏ குறைபாடான மாலைக்கண் பார்வை இழப்பு கண்புரை போன்ற நோய்களையும் குணப்படுத்த உதவியுது ரெட்டினாவை பாதுகாத்து பார்வையிழப்புக்கு எதிராக போராடுது அடுத்து பாக்டீரியாவை போக்குது இந்நாட்களில் தொற்று நோய்கள் அதிகரித்து வருது அப்படி இல்லைன்னா செல்லை சேதப்படுத்துது ஆன்டிபயோட்டிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை அதிகரித்து வரதுனால தோட்டு சிகிச்சைகள் தேவைப்படுது அதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே உதவியாக இருக்குது கருவேப்பிலையில் கார்போசோல் ஆல்கைடுகள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆன்டி பாக்டீரியாக்கள் அலர்ஜிக்கு எதிரான தன்மைகள் இதில் அதிகம் இருக்கிறதுனால இது எல்லாமே பேக்டீரியாக்களை அடித்து செல் சேதத்தை குறைக்குது அடுத்து உடல் எடையை குறைக்க உதவி புரியுது எடை இழப்புக்கு சிறந்த தேர்வாக இந்த கருவேப்பிலை இருக்குது இது உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவி புரியுது கொழுப்பு மற்றும் ட்ரைகிளூசரைட்களை குறைச்சி உடல் பருணமனை தடுக்குது அடுத்து பக்க விளைவுகளை தடுக்குது புற்றுநோய்க்கு அளிக்கப்படக்கூடிய கீமோ தெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி சிகிச்சைகளால் ஏற்படக்கூடிய குரோமோசோம் சிதைவை குறைக்க உதவிப்படுது அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்குது அடுத்து ரத்த ஊட்டத்தை அதிகரிக்குது மாதவிடாய் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளையும் சரி செய்யுது இதை தினமும் உணவில் நம்ம எடுத்துக்கொள்றதுனால உடலுக்கு ரொம்பவே நன்மை பயக்குது நீரிழிவு நோயை குணப்படுத்துது நீரிழிவு நோயை குணப்படுத்த ஒருவர் உணவுல கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்றதுனால இதை இன்சுலின் கனைய செல்களில் உற்பத்தி செய்கிறத தூண்டி பாதுகாக்குது அடுத்து காயங்களை குணப்படுத்த உதவுது காயம் பட்ட இடத்துல கருவேப்பிலையை அரைச்சி தடவணும் அப்படின்னா காயங்கள் குணமடைது அது மட்டும் இல்லாமல் தழும்புகள் சூடு வச்ச காயங்களையும் குணப்படுத்துது ஆபத்தான தொற்றுகளையும் இது சரி செய்யுது இதுவரை நம்ம வீடியோவில் மருந்து குழம்பு அதாவது செரிமானம் மற்றும் வாய்த்தொல்லை வராமல் வயிறு காக்கக்கூடிய கருவப்பிள்ளை மருந்து குழம்பு எப்படி செய்யலான்றதையும் கருவேப்பிலோட மருத்துவ குணங்கள் என்னன்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி